வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் போற எல்லா வீடியோஸும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். காளிதாஸ், இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கத்துக்கிட்ட வரைக்கும் இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் அவரை பத்தி தப்பு தப்பா தான் சொல்றாங்க நிறைய பேர். இவரால் பேச முடியாதுன்னு வேற சொல்றாங்க. இவர் ஒரு வூமன் வேற சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சுத்த போய் இப்ப ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாம். காசில பீம சக்குலன்னு ஒரு ராஜா அந்த காலத்தில் ஆண்டுட்டு வராரு. அவருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, ஆத்யோத்தமா. அவங்க ரொம்ப புத்திசாலி, அறிவாளி, ஜீனியஸ் அதுமாதிரி சொல்லிட்டு போகலாம். அப்போ ஆத்யோத்தமாக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு அந்த பீம சக்குல ராஜா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா பெரிய பெரிய படிப்பு படித்த ஸ்காலர்ஸ், இன்டெலிஜென்ட், ஜீனியஸ் எல்லாரையுமே கூப்பிடுறாரு. அவங்க எல்லாருமே வராங்க. ஆனால் ஆத்யோத்தமா அவங்க எல்லாட்டையும் ஒரு கஷ்டமான கேள்வியெலாம் கேட்குறாங்க. கேள்வி கேட்ட பிறகு அவங்க யாராலையும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. யாராலனா அந்த ஸ்காலர்ஸ், ஜீனியஸ்லாம் வந்தாங்க நிறைய பசங்க, அவங்களால இந்த ஆத்யோத்தமா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. உடனே ஆத்யோத்தமா அவங்க எல்லாரையும் முட்டாளன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. சோகத்தில் போன அந்த ஸ்காலர்ஸ்லாம் ஒரு காட்டில் நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பையனை பார்க்குறாங்க. அவன் ரொம்ப அழகாக இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான், சூப்பராக இருக்கான். ஆனால் அவன் பண்ணிட்டு இருக்க வேலை பார்த்தா நீங்கள் சிரிச்சிருவீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, ஒரு மரத்து மேலே ஒரு கிளை மேலே உட்காந்துக்கிட்டு அதே கிளையை வெட்டிட்டு இருந்தான். அதே கிளையை வெட்டினா அவன் கீழே தானே விழுவான். அதனால இது எல்லாத்தையும் பார்த்த அந்த ஸ்காலர்ஸு இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அவன் பார்க்க அழகாக இருக்கான், ஆனால் அவன் பண்ணுற வேலையெல்லாம் அடிமுட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை போய் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே ஒரு கெமிக்கல் பாஞ்சிருச்சு. என்னன்னா, இந்த முட்டாள் பையனை, அதாவது இந்த முட்டாள் பையன் யார் தெரியுமா, காளிதாஸ். இந்த காளிதாசை ஆத்யோத்தமாக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆத்யோத்தமா அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதனால இந்த காளிதாஸ் முட்டாளாக இருந்திருக்காரு. அவரை வந்து ஆத்யோத்தமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. நினச்ச மாதிரியே முடிவும் பண்ணி ராஜாட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காளிதாஸுக்கு ஒரு வேஷம் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னா, ஒரு முனிவர் மாரி ஒரு வேஷத்தை போட்டு ராஜா முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் காளிதாசை எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டாங்க, வாயே மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பேர் தான் காளிதாஸ், இவன் ஒரு பெரிய முனிவர், அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு மாதத்துக்கு பேச மாட்டான் அப்படின்னு ஒரு சபதம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கல்யாணத்தை பண்ண அவசர அவசரமாக முடிவு எடுக்க சொன்னார். உடனே அந்த ஆத்யோத்தமாக வராங்க. ஆத்யோத்தமாவுக்கு காளிதாசை ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சா மட்டும் போதுமா, அவங்க பெரிய புத்திசாலியில். அதனால காளிதாசை செக் பண்ண ஆரம்பித்தாங்க, சில க்வெஸ்சன்லாம் கேட்டாங்க. ஆனால் காளிதாஸ் எப்படி ரிப்ளை பண்ணுவார், அவர் தான் வாய முடிட்டு இருக்காருல்ல, அதனால அதையும் அவங்க இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு அதனால அவங்க வந்து செய்கை மூலமாக காளிதாஸ்ட்ட பேசலான்னு முடிவு எடுத்தாங்க. அந்த ஆத்யோத்தமா எப்படின்னா, ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க, இப்படி ஒரு விரலை நீட்டி காமிச்சாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு காளிதாஸ்ட்ட இப்படி கேட்டாங்க. காளிதாஸ் வந்து ரெண்டு விரலை காமிச்சாரு. காளிதாஸ் ஆக்சுவலி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த ராணி வந்து, ராணி இல்லை, இந்த பிரின்சஸ் வந்து என்னோட கண்ணை குத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு விரலை நீட்டியிருக்காங்க. ஆனால் காளிதாஸ் எதுக்கு ரெண்டு விரலை நீட்டினாருன்னா, அவர் வந்து நீ ஒரு கண்ணை குத்தினீன்னா நான் உன்னோட ரெண்டு கண்ணை குத்துவேன் அப்படின்னு நினச்சி ரெண்டு விரலை நீட்டியிருக்காரு. ஆனால் பிரின்சஸ் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இந்த உலகத்தில் கடவுள் ஒன்று தான், அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் காளிதாஸ் செஞ்ச செய்கைக்கு அந்த ஸ்காலர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, காளிதாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னு அப்படி அந்த ஸ்காலர் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த உலகத்தில் கடவுள் இருக்காரு, ஆனால் கடவுள் மட்டும் இல்லை, கடவுளோட சேர்ந்து அவரால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களும் இருக்குது, அதனால இந்த உலகத்தில் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு வரல் மூலமாக. அடுத்தது பிரின்சஸ் வந்து அஞ்சு வரல காமிச்சாங்க. அஞ்சு வரல காமிச்ச பிறகு காளிதாஸ் இப்படி காமிச்சிட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, காளிதாஸ் வந்து என்ன நினச்சாருனா, பிரின்சஸ் வந்து நம்மளை அறைய போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காரு, அதனால நீ என்ன அரைஞ்சினா நான் மூக்கிலே குத்துவேன் இப்படி ஒரு சிம்பிளை காமிச்சிருக்காரு. அதுக்கும் அந்த ஸ்காலர்ஸ் ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்னன்னா பில்டப் ரிப்ளை, அந்த பிரின்சஸ் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, ஃபைவ் சென்சஸை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காளிதாஸ் எப்படி காமிச்சிருக்காரு, அந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அஞ்சு சென்ஸையும் அடக்கணும் அப்போ தான் நம்ம பெரிய புத்திசாலி ஆக முடியும் அப்படின்னு காளிதாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரின்சஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க காளிதாஸை பார்த்து. ஏன்னா காளிதாஸை ரொம்ப அழகாக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் நிறையவும் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. ரொம்ப புத்திசாலியாக இருக்காருன்னு அந்த பிரின்சஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுமாரி கல்யாணமும் வேக வேகமாக நடந்துடுது. நடந்து முடிச்சு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் பிரின்சஸுக்கு தெரிய வருது காளிதாஸ் ஒரு முட்டாளுன்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர வர ஒரு நாள் நைட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்த காளிதாஸ்ட்ட கேட்டாங்க. அது என்னன்னா, அந்த கோட்டைக்கு வெளியில் ஒரு கேமல்
மிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அது என்னன்னு கேட்டாங்க. காளிதாஸ் வந்து வெறும் கேமல் தானே அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிரின்சஸ் எதிர்பார்த்தது ஒரு புத்திசாலித்தனமான ஆன்சர். ஆனா காளிதாஸ் வெறும் மொட்டையா கேமல்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த பிரின்சஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவன் அடிமட்டம் விட்டாள்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த காளிதாசை கோட்டையை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எப்படி துரத்துனாங்கன்னா, உன் மண்டையில வெறும் கல்லும் மண்ணு தான் இருக்கு அப்படின்னு இன்சல்ட் பண்ணி நிறைய கேவலப்படுத்தி அவர் கோட்டையை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. மன உளைச்சல்ல காளிதாஸ் ஒரு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. போகும்போது ஒரு ரிவரை பாக்குறாரு. அந்த ரிவர்ல ஒரு அம்மா வந்து துணியை துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த துணியை துவைக்கும் போது அந்த அம்மா அந்த காலத்துல கல்லு தானே யூஸ் பண்ணுவாங்க, கல்லை வச்சுதான் துணி துவைப்பாங்க. அந்த கல்லை அவர் பாக்குறாரு. அந்த கல்லோட ஒரு சைடு வந்து பிளெயினா ஸ்மூத்தா இருக்குது, அப்புறம் இன்னொரு சைடு வந்து ரஃபா இருக்கு. காளிதாஸுக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது, இந்த கல்லை தேய்க்க தேய்க்க ஸ்மூத் ஆகுது, அப்புறம் ஒரு சைடு ரஃபா இருக்குது தேய்க்காம இருக்கனால. அதுமாரி தான் நம்ம படிக்க படிக்க புத்திசாலியாகவும் ஜீனியஸாகவும் ஆகும்னு அவரு நினைச்சாரு. அந்த துணி துவைக்கிற கல்லை வச்சு இவர் இப்படி யோசிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அந்த பிரின்சஸ் வந்து உன் மண்டையில கல்லும் மண்ணும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்லை தேய்க்க தேய்க்க ஷைன் ஆகுது, அதுமாரி தான் நம்ம பிரெயினும் படிக்க படிக்க அறிவா ஆகும் நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளேயே நிறையா குருக்கள் அப்புறம் டீச்சர்ஸ் இது மாதிரி இருக்காங்க தேட ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லை. அப்புறம் இவர் ரொம்ப நாள் சுற்றிட்டே இருக்காரு. பசி தாகம் இது எல்லாமே அவருக்கு வந்துருச்சு. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாதனால ரொம்ப டயர்டாகி கடைசியில் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறாரு. அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு யோகி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம காளிதாஸ் எனக்கு பசிக்குது தாகம் எடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த யோகியும் கண்ணை திறந்து காளிதாஸுக்கு சாப்பாடு அப்புறம் தண்ணி எல்லாமே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த யோகி காளிதாஸ்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்னைக்கு தூங்கு, அடுத்த நாள் காலைல நான் உன்னை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல அந்த யோகி வராரு காளிதாஸை கூப்பிட. காளிதாஸும் ஏஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் காளிதாஸ்கிட்ட அவர் சொல்கிறாரு, நீ கற்றுக்க தானே வந்திருக்க, உன் அறிவை வளர்க்க தானே வந்திருக்க என்கிட்ட அப்படின்னு கேட்டு காளிதாஸ்கிட்ட ஒரு மந்திரத்தை சொன்னாரு. என்ன மந்திரம்னா, காளியை குறிக்கிற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காரு. காளிதாஸ் அந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை போய் காளி கோயிலில் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த யோகி காளிதாஸை ஒரு செகண்ட் கூட பேச உள்ள காளிதாஸ்கிட்ட அப்படியே அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. காளிதாஸும் அவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு ஒரு காளி கோயிலில் உட்காந்துட்டு அந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. எப்போ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார், நிறைய நாட்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த கோவிலையும் பராமரிச்சுட்டு இருந்தார், கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு கோவிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அவர் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இடிமாரி காளி தோன்றிட்டாங்க. அவ்வளோ பெரிய சக்தியோட காளி தோன்றாங்க, சும்மா நெருப்பு மாரி தோன்றாங்க. அதை பார்த்த காளிதாஸ் ரொம்ப பயந்து போயிட்டார். ஏன்னா காளி அவ்வளோ கோரமாக இருப்பாங்களே. அதை பார்த்து காளிதாஸ் பயந்து போயிட்டாரு. உடனே கோயில் கதவை சாத்திட்டு வெளியே நிற்கிறாரு பயந்துக்கிட்டு. காளி வந்து கதுவை துற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காளிதாஸ் கதுவை துறக்கல, ஏன்னா அவருக்கு ரொம்ப பயம், அதனால அவர் கதுவே துறக்கல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காளிதாஸ் இந்த டைலாக் வேற விட்டுருக்காரு, எனக்கு காளியம்மாட்டேருந்து அறிவு வேணும், எனக்கு காளியம்மாட்டேருந்து அறிவு வேணும், அப்போ தான் அந்த கதுவை துறப்பேன் அப்படின்னு காளிக்கிட்டே சொல்லியிருக்காரு. உடனே இதை கேட்ட காளி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக எந்த ஒரு பத்தனமே கேட்டதில்லை, இவ்வளோ சிம்பிளாக ஒரு வரத்தை யாருமே கேட்டதில்லை. இவர் கேட்டது வெறும் அறிவு தான், அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாகி எக்ஸ்ட்ராஆர்டினரியாக அவருக்கு அறிவையும் அப்புறம் கதைகள் எழுதுகிற திறமையும் போயம்ஸ் எழுதுகிற திறமையும் காளிதாஸுக்கு கொடுத்துட்டாங்க. அன்னையிலேருந்து காளிதாஸ் ஒரு கிரேட் போயிட்டாக மாறிட்டாரு, மகா கவியாக மாறிட்டாரு. நிறைய கதைகள் எழுதுறாரு, நிறைய பாடல்கள் எழுதுறாரு, நிறைய இசைகள் அமைக்கிறாரு, அதுமாரி நிறைய வேலை பண்ணுறாரு. புலமை அவருக்கு எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. காளிதாஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்க அவரோட புகழும் ஏறிட்டே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்யன், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அவர் காளிதாஸை கூப்பிட்டு அவரோட 9 ஜம் 9 மந்திரிகள் 9 மந்திரிகள் உடைய சபையில் காளிதாஸ் ஒருத்தராக இருக்காரு. விக்ரமாதித்யன் சபையில் ஒரு மந்திரியாக அந்த 9 நவரத்னங்களில் காளிதாஸும் ஒருத்தர். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, விக்ரமாதித்யன் சபையிலே அவர் இருந்திருக்காரு. அதேமாரி அந்த சபையில் ஒரு நிறைய போயம்ஸ் பாடல்கள் கதைகள்லாம் சொல்லிட்டு வராரு. அப்படி சொல்ல சொல்ல அந்த விக்ரமாதித்யனோட பொண்ணுக்கு காளிதாஸை பிடிச்சி போயிடுது. உடனே காளிதாஸ்கிட்ட வந்து அவங்க நிறையா கதைகள் சொல்கிறாங்க, காளிதாஸுக்கு பிடிச்ச மாரி நிறைய காமெடிலாம் பண்ணி பார்க்குறாங்க. எதுக்குன்னா காளிதாஸாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஆனால் காளிதாஸுக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. அவங்களும் நிறைய ட்ரைலாம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் காளிதாஸுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த
பொண்ணும் செத்து போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காளிதாஸ் ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளாகுறாரு. விக்ரமாதித்தன்ட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு வெளியே போகணும்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த இந்தியா ஃபுல்லாகவே அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சவுத் இந்தியா வரைக்கும் வந்திருக்காரு, யா ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டாரு. இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பாடல்கள் எழுதுறாரு. அதில் சகுந்தலான்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதை தான் ஜெர்மன், இங்கிலீஷ், தமிழ் கன்னடா எக்கச்சக்கமான லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அவ்வளோ சூப்பர் ஹிட்டான ஸ்கிரிப்ட் அதை அவர் எழுதியிருக்காரு. நிறையா லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு இவர் எழுதின அந்த கதை. அப்புறம் ஸ்ரீலங்காவில் போய் இவர் எழுதின கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்காவில் கொலம்போன்னு ஒரு இடம், அங்கே போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்தில் இவர் அதுமாரி வழக்கமாக ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போது ஸ்ரீலங்காவில் தான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லிகிட்டு இருக்காரு கதை. கொலம்போன்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடம் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து காளிதாசை கொண்டுட்டாங்க. அவங்க யாருன்னா ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு பொண்ணு தான் காளிதாசை கத்தியை வச்சு கொண்டுட்டாங்க அவங்க கையாலேயே. அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்திருப்பாங்களே அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு மரண சாசனமே எழுதிட்டாங்க, அதாவது அவங்கள ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ ஏதோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. காளிதாஸ் செத்து போன அடுத்த கொஞ்சம் செகண்ட் கழிச்சு அங்கே ரெண்டு பொண்ணுங்க வராங்க. ஏன்னா அந்த ரெண்டு பொண்ணுமே அந்த காளிதாசை லவ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னேன் அந்த ப்ராஸ்டியூட் காளிதாசை கொன்னாங்கன்னு, அவங்களும் காளிதாசை லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் கொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியல, அது ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. ஆனால் காளிதாஸ் இப்படி தான் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. ரொம்ப மோசமான மரணம். இவருக்கு ஏன் அந்த மரணம் வந்துச்சு அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது முன்னாடி சொன்னா அத்யோத்தமா, அவங்க வந்து காளிதாசுக்கு ஒரு சாபம் விட்டுருப்பாங்க. ஏன் சாபம் விட்டுருப்பாங்கன்னா காளிதாஸ் இதுமாரி வளர்ந்துட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில். அந்த கட்டத்தில் வளரும் போது அந்த அத்யோத்தமாக திரும்பி காளிதாஸ் வந்து கூப்பிடுவாங்க ராஜ்யத்துக்கு. நீ திரும்பி வந்துரு தெரியாமல் சொல்லிட்டு அவட்டில் மன்னிப்புலாம் கேட்பாங்க. ஆனால் காளிதாஸ் வரவே மாட்டார். அதை கேட்டுவட்டி அத்யோத்தமாக ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்ன ஆனாங்கன்னா உனக்கு ஒரு பொண்ணால் தான் சாவு அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுட்டாங்க. அந்த சாபமும் கடைசியில் பழிச்சிருச்சு. பார்த்துக்கோங்க. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். காளிதாஸ் மாரி நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அவர் மாரி நிறைய போயம்ஸ்லாம் நிறைய பேர் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். இவரை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் அதிகமாக தெரியும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாய். அப்புறம் மறக்காமல் யாரும் எப்போதும் ஜாலியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. என்ன தான் கவலை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக இருங்க. அது வரைக்கும் ஒரு சின்ன பாய்.